ஒமைக்ரான் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு தமிழகத்தில் இன்று ஆய்வுப் பணிகளை தொடங்குகிறது. ஒமைக்ரான் பரவல் அதிகரிப்பு மற்றும் குறைந்த அளவிலேயே தடுப்பூசி செலுத்தியது ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள சிறப்பு நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்தது. அதன்படி மருத்துவர்கள் வனிதா, புர்பசா, சந்தோஷ்குமார் மற்றும் தினேஷ் பாபு ஆகிய 4 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். இதையடுத்து இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு இக்குழுவினர் தமிழகத்தில் ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் நாளான இன்று காலை 11:30 மணியளவில் சென்னை DMS அலுவலகத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் ஆலோசனை நடத்துகின்றனர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆய்வு செய்ய உள்ள மத்திய குழுவினர் பின்பு திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் ஆய்வு செய்ய உள்ளனர். இறுதியாக 5 நாட்கள் நிறைவடைந்த பிறகு வல்லுநர்கள் குழு மத்திய சுகாதாரத்துறையிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும். அதன் அடிப்படையில் மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். தமிழகத்தில் ஜனவரி 3 15-18 வயதுடையோருக்கான தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் 16வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சென்னையில் மட்டும் 1,600 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கிண்டே கரோனா தடுப்பூசி முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் 6,18,000 கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி போடுவதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக உள்ளதென்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளானவர்கள் இந்த 3,320,000 பேருக்கும் தடுப்பூசி என்கின்ற இலக்கை 3ஆம் தேதியே தொடங்கவிருக்கிறோம். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி 3ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். 3ஆம் தேதியே மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து சைதாப்பேட்டை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 15 வயது நிரம்பிய பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியினை முறையாக தொடங்கி வைக்கவிருக்கிறோம். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்திற்கு தடுப்பூசி பகிர்ந்தளிப்பதில் எந்தவித பாரபட்சமும் இல்லை என்று குறிப்பிட்டார். நாம் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு என்பது பாகுபாடு காட்டியதில்லை. அனைத்து மாநிலங்களுக்கும் எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இங்கேயும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் நாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டோஸ் போடுற அளவுக்கு தான் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம் அதே அளவுக்கு தமிழகத்திற்கும் கொடுக்கப்படும் என்பதும் நாம் நினைவில் கொள்ள. தடுப்பூசி செலுத்துவதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 729 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டன. இருப்பினும் பொதுமக்களின் வருகை குறைவாகவே இருந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் 16வது முகாமில் 17,31,000 அதிகமானோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். 17,31,277 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. இதில் முதல் தவணை தடுப்பூசியாக 5,17,126 பேருக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசியாக 12,14,151 பேருக்குமாக போடப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 8,31,92,973. இதனிடையே ஒமைக்ரான் தொற்று குறித்து வாட்ஸ்ஆப்பில் தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆதங்கம் தெரிவித்தார். இதன் மூலம் உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் சேவையாற்றும் மருத்துவர்கள் முன்கள பணியாளர்களை களங்கப்படுத்துவதாக தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். கொள்கையாளர்களின் மூளையை பாதிக்கிறது, மருத்துவ நோயாளிகளை நுரையீரலை பாதிக்கிறது இல்லை. இவங்க ஏதோ பணம் பண்றதுக்கு RT-PCR டெஸ்ட் பண்றதுக்கு 8வது நாள் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு தவறுதலான அறிக்கையை வைரலா சுத்திட்டு இருக்கு. அதுக்காவதுங்க இந்த வாட்ஸ்அப்ல போய் பரப்புறவங்களுக்கு நான் சொல்றேன், நேரடியா எங்களோட வாங்க, எங்களோட PPE போட்டு மூச்சு தண்டலோட இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை நேரடியா பாருங்க. மருத்துவர்கள் வேதனைப்படுறாங்க. அவன் தன் உயிரையும், மருத்துவர்கள், செவிலியர்கள், பாராமெடிக்கல் தன் உயிரை பணையும் கொடுத்து வைக்கும் போது இன்னமும் இந்த நோய் வந்து யாருக்கோ பணம் பண்றதுக்கு, வேக்சினுக்கு பணம் பண்றதுக்காக பண்றோங்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு பேரோட உறவினர் இறந்து போயிருக்காங்க.
யாருக்கு எவ்வளவு பேரை இது நான் வேதனை பதிவு பண்றேங்க. வேலூர் மாவட்டம் பொன்னையாற்று ரயில்வே மேம்பால சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் 3 ரயில்களின் சேவையை தவிர மற்ற அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் பொன்னையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக திருவலம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் 38-39 தூண்களுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டது. இதை கடந்த 23 தேதி ரயில்வே அதிகாரிகள் கண்டறிந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக 22 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே விரிசல் ஏற்பட்ட 38 மற்றும் 39 தூண்களின் கீழ்ப்பகுதியில் கான்கிரீட் தளத்துடன் தூண்களுக்கிடையே தற்காலிகமாக இரும்பு கட்டுமானமும் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேம்பாலத்தின் மீது முதற்கட்டமாக 5 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இன்ஜின் இயக்கி பரிசோதனை செய்யப்பட்டது. 2 கட்டமாக டீசல் ஏற்றிச் செல்லும் டேங்கர் ரயில் சோதனையோட்டமாக பரிசோதிக்கப்பட்டது. பின்னர் சரக்கு ரயில் வெற்றிகரமாக இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. இறுதியாக திருவனந்தபுரம் மெயில் ரயில் பரிசோதிக்கப்பட்டது. இதையடுத்து பொன்னையாறு ரயில்வே மேம்பால மார்க்கத்திலான ரயில் சேவைகளை 3 நாட்களுக்கு பிறகு வழக்கம் போல் தொடங்கியுள்ளன. அதே சமயம் ஜோலார்பேட்டை சென்னை இடையிலான ஏலகிரி எக்ஸ்பிரஸ் வேலூரிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் விரைவு மின்சார ரயில், திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் உள்ளிட்ட 3 ரயில் சேவைகள் மட்டும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி பாலத்தின் மீது தற்போதைக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்களை இயக்க முடிவு செய்திருப்பதாக ரயில்வே கோட்ட மேலாளர் கணேஷ் தெரிவித்துள்ளார். And we could successfully restore the thing. This is one of the this kind of damage to the bridge which has taken place after many years. I've been told that our officers were totally for them it was a new experience, and I'm really thankful for the guidance we got from headquarters and the structural engineering issue. இனி விரைவில் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வில் தோல்வியடைந்தால் மாணவ செல்வங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் ஓவேலியைச் சேர்ந்த மாணவி ஜெயா, தஞ்சை மாவட்டம் ஊமத்தன்னாடு பகுதியைச் சேர்ந்த துளசி ஆகிய இருவரின் குடும்பங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறியுள்ளார். இதில் வேறு படிப்பில் சேரலாம் என துளசி எண்ணியதாகவும், ஆனால் 40,000 ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாக கூறி தனியார் நீட் பயிற்சி நிறுவனம் சான்றிதழ் தராததால் மாணவி மனமுடைந்து தற்கொலை செய்துள்ளதாகவும் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். துளசியின் பள்ளி சான்றிதழை திரும்ப வழங்காத தனியார் நிறுவனத்தின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக அரசியலாக்கியதே மாணவ செல்வங்களின் மன உளைச்சலுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், உண்மை நிலையை எடுத்து கூறுமாறும் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை சிறப்பு பயிற்சியை தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வால் இறந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.